பெனியல் டிவியின் விஐபிக்களுடன் சுவாரஸ்யமான சந்திப்பு. கிறிஸ்துவுக்குள் விஐபி ஆனவர்களுடன் ஒரு விஐபி விசிட். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பெனியல் டிவி விஐபி என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரங்களிலே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் அதன்படி செய்து கர்த்தர் மகிமையாய் நிறைவாய் அவர்களை உயர்த்தின ஒரு முக்கியமான ஒரு விஐபி இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கிறோம். இந்த நாளிலையும் கூட முதலூர் பகுதியை சேர்ந்த ஏஜேஜே மஸ்கட் அல்வா கடையினுடைய உரிமையாளர் சகோதரர் ஜெயசீலன் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். அவர்கள் தேவன் எப்படி அவர்களை உயர்த்தினார், உலகம் முழுவதும் கர்த்தர் எப்படி அவரை விஐபியாய் மாற்றினார், உயர்ந்த ஒரு மனிதனாய் கர்த்தருக்கு பயந்த அந்த தொழிலிலே உண்மையாயிருந்து எப்படி அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த பெனியல் விஐபி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு, அதை அநேகருக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த நாள்லையும் கூட உங்களை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1955 1st ஆறாம் மாதம் பிறந்தேன். இந்த ஊரில் அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. எங்கள் அப்பா இங்கே கிடையாது, எங்கள் அப்பா வந்து சிலோனில் இருந்தாங்க. இலங்கையிலேருந்து அவங்க ஒரு 3-4 ஒருக்கா தான் இந்த ஊருக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இங்கே தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தோம். பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கும்போது அந்த நாட்களில் சாப்பாட்டுக்கோ வேறு எதுக்கோ வழி இருக்காது. அப்படி இப்படிமா கொஞ்சம் நாள் பள்ளிக்கூடம், 1st, 2nd, 3rd வரைக்கும் இந்த ஊரில் நான் ஒரு 3rd வரைக்கும் ஒழுங்காக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த 3rd வரைக்கும் படித்த பிற்பாடு 4th, 5th என்னால் படிப்பை அதை கண்டினியூ, அதாவது எனக்கு படிக்க பிடிக்காமல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போகாமல் எங்கேயாவது போய் ஒழிச்சு இருந்துட்டு திருப்பி நேராக கரெக்டாக அந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் ஆசிரியர் சொல்லி விட்டாங்க, உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி. அப்போ வரலன்னொடனே அவங்க ஏன்னு கேட்டாங்க. இப்போ நான் போகலை அது இதுன்னு சொல்லி சொன்னோடனே என்னை ஒரு மரத்தில் கட்டி வச்சு எனக்கு ஒரு வத்தலில் புகை போட்டு என்னுடைய முகத்துக்கு காமிச்சு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போவியா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போவியா அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு இது பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒழுங்காக போனேன். ஆனாலும் அது 4th அதோடு முடிஞ்சு போச்சு. 4th மேலே நான் படிக்கலை. அதுக்கடுத்தாப்புல படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹைஸ்கூல் பக்கத்துக்கு போகலை, ஹைஸ்கூல் தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா கோயம்புத்தூரில், அப்புறம் சிலோனிலேருந்து வந்து அவங்க கோயம்புத்தூரில் கடை வச்சுருந்தாங்க. கோயம்புத்தூரில் கடை வச்சுருக்கும்போது அவங்க வந்து அங்கே ஒரு பட்டி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு மொத்த வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாரியில் தான் அப்போவுமே சேர போகிறோம் அந்த நாட்கள்லேயே. அப்போது என்னைய கோயம்புத்தூருக்கு வர சொல்லுன்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு நான் ஒரு 10th கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர் போய் அங்கே போய் எங்கள் அப்பாவுடைய கடையில் சும்மா ஒரு சின்ன 10 எப்படி இருக்கும் அப்படி தான் அங்கே இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்குள்ள வியாபாரங்கள் அங்குள்ள காரியங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அதில் என்னைய விடுறதுக்கு, ஏன்னா அது நல்ல இடம் மாதிரி தெரியல அவங்களுக்கு. ஏன்னா நான் சின்ன சின்ன பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக என்னை அப்படியே வச்சுட்டு என்னை கொண்டு ஒரு ஹோட்டலில் வேலைக்கு விட்டாங்க. நீ வேலைக்கு போய் இங்கே சரி வராது, வேலைக்கு போ. அங்கே வேலைக்கு போகிற இடம் வந்து ஹோட்டலில் டேபிள் துடைக்கிறது, டேபிள் துடைக்கிற வேலை. வேறு எந்த வேலையும் அங்கே கிடையாது. 10-11 எந்த வேலையும் கிடையாது. டேபிள் துடைக்கணும், வட்டா செட் எடுக்கணும், வட்டாவை கழுவணும், போகணும், வரணும், இந்த வேலை தான். இப்போ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 போல் அதில் போய்கிட்டு இருந்தேன். பிறகு மறுபடியும் அங்கேருந்து சேர்ந்து இன்னொரு மளிகை கடையில் போய் சேர்ந்தேன். மளிகை கடையில் போய் ரொம்ப அங்கேயும் சில நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த நாட்களில் திருப்பி அந்த இடத்துலேருந்து நான் 800 மாறி போனேன். 800 மாறி போகும்போது அங்கே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. பிறகு அந்த பிரச்சனை ஆனோடனே மறுபடியும் எங்கள் அப்பாவும் நாங்கள் எல்லாருமே ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1967 நினைக்கிறேன் மெஞ்ஞானபுரத்தில் வந்து கடை வச்சுருவோம். மெஞ்ஞானபுரத்தில் ஒரு சின்ன டீ கடை போட்டு அந்த டீ கடையில் எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் அதை செய்தாங்க. அப்போ அதை செய்து அந்த மெஞ்ஞானபுரத்துலேருந்து நாங்கள் அதை செய்துட்டு இருக்கும்போது நான் அப்போ சின்ன பையன்,
தண்ணி எடுக்க போகிறது, காப்பி டீ கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்துட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி செய்துட்டு இருக்கக்கூடிய நாட்களில் அங்கே அந்த ஊரில் தாசு நடாருன்னு சொல்லி ஒருத்தர் அந்த நாட்களில் சும்மா அல்வா கண்டி அப்போ நாங்கள் போடுற அந்த கஷ்டத்தை பார்த்து அவர் கடைக்கு டீ குடிக்க வந்துட்டு அந்த கஷ்டத்தை பார்த்து அப்போ நான் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் அல்வா கிண்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் கிண்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது காசு கிடைக்கும்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை கிண்ட ஆரம்பித்தாங்க. அப்போ கிண்ட ஆரம்பிக்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது டால்டா நெய் ஊற்றி
செய்கிறது அங்கே ஃபேமஸ். அது அல்வா கிடையாது, அங்கே அல்வா கிடையாது, வெறும் மஸ்கூத்து தான். ஆனால் அது தேங்காய் பால்னால தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேங்காய் பால்னால தயார் பண்ணக்கூடிய அந்த பொருளை இவங்க ஆயில் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றுனாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. சரி, அப்போ சேஞ்ச் பண்ணி அது வரும் பொழுது தேங்காய் எண்ணெயிலே கிண்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட், அதாவது இந்தியாவுக்கே முதல் முதல் மஸ்கூத்தல் வாங்குறது வந்து எங்கள் அறிமுகப்படுத்தினது நீங்கள் தான், அறிமுகப்படுத்தின அப்பா தான். அப்போ அவங்க அதை அப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த உடனே பால் எடுத்து ஊற்ற ஆரம்பித்தாங்க, எண்ணெய் எடுத்துட்டாங்க. சரி, அப்போ இந்த பால் எடுத்து ஊற்றின உடனே அதுக்கப்புறம் எண்ணெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதில். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இயர்ஸ் மஞ்சான உரத்தில் இருந்து அதுவும் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நாட்களில் எங்களுக்குள்ள அறிவு, அதாவது அதை அதை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்க எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கண்டிஷனாக வளர்த்தாங்க. அதாவது கண்ணை விட்டு பேச விட மாட்டாங்க, விளையாட விட மாட்டாங்க, 6 மாதம் நடக்க விட மாட்டாங்க, ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கணும். அப்போ ஒரு ஒரு பொருள் இருந்தால் கூட அந்த பொருளை நம்ம எடுத்து உடனே சாப்பிட்டோன்னா உடனே வந்து கேட்பாங்க, ஏற்கடா அதை எடுத்தான்னு கேட்பாங்க. அதாவது அது கூட ஒரு பெர்மிஷன் கேட்டு செய்யணுங்கிற அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த நேரங்களில் அங்கே இங்கே நாங்கள் எங்கள் அப்பா கிண்டி போட்டுக்கிற சட்டியில் போய் நாங்கள் போய் இப்படி பார்த்துட்டு மெல்ல போய் அதில் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி இப்படி வலிச்சு நக்கிக்கிட்டு இருந்தா அப்படியே வந்து அடி போடுவாங்க, கட்டி விட்ருவாங்க, போடா எந்திரிச்சு போடான்னு சொல்லிவிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால அனுபவம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், முதல்வருக்கு வந்தோம். அதாவது அந்த நாட்களில் உள்ள அளவுக்கு பெரிய அறிவு எனக்கு இல்லை, இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு உள்ளது. அதாவது அந்த நாட்களில் அந்த தொழில் அங்கே செய்துட்டு இருக்கும்போது அவங்களால அந்த வாடகை கொடுக்க முடியல, அந்த கடைக்கு வாடகை கொடுத்து தொழில் பண்ண முடியல, அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. அதனால் அவங்க என்ன பார்த்தாங்க, பேசாமல் சொந்த ஊருக்கே போயிடலாம், இங்கே வந்து ஏதாவது வச்சு நாம் செய்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்தாங்க. இங்கே வந்து இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு வாடகைக்கு இடம் எடுத்து அங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே கழிச்சு அங்கே இட்லி பொரி வடை இந்த மாதிரி அவங்க ஒரு ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த ஹோட்டல் கொஞ்ச நாள் இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நேரத்தில் நான் என்ன செய்துட்டேன், நான் இங்கேருந்து வெளியே போயிட்டேன், மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டேன். மறுபடியும் நீங்கள் வேலை விஷயமாக போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டேன். ஏன்னா இங்கே எங்கள் அப்பாவோட என்னைய இது பண்ண முடியாத அளவுக்கு நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் போய் வேறு ஒரு கடையில் நான் வேலைக்கு இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது மளிகை கடை, எங்கள் பக்கத்தூர்காரங்கள்ட்ட உள்ள கடை தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க சில வேலைகளை செய்வாங்க, நான் ஆண்டோட கிருபையினால் உண்மையாகவே இருக்கும்னு நினைப்பேன், எதுவாக இருந்தாலும் சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி யோசித்ததுனால அங்கே அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை நான் பெரியவங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளே வந்துட்டேன். அவங்க சில அவங்க செய்யக்கூடிய சில தப்பான காரியங்களை சொல்ல வேண்டிய, ஏன்னா இல்லைனா அது எப்போதும் ஏன் தலையில் விழுந்துடும், அதுக்காக இப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்துட்டேன். வந்த உடனே என்ன செய்யிட்டாங்க, அவங்க உடனே என் மேலே கோபம் கொண்டு கோபத்தினால என்ன பண்ணிட்டாங்க, என்னையே அவங்க அதாவது விரட்டணும்னு நினச்சாங்களா அடிக்கணும்னு நினச்சாங்களாங்கிறது தெரியாது. அந்த வீட்டம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த டைமில் நான் ஞானஸ்தானம் எடுத்த புதுசு கருத்தருக்குள்ளே கொஞ்சம் அந்த அந்த அறிவின்படி, இந்த அறிவின்படி இல்லை அந்த அறிவின்படி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக எடுத்துட்டிங்கன்னா நான் இருக்கிற கடை இதுன்னு இது அவங்க கடை தான், அவங்க இருக்கிற கடை இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இவங்க அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து தூக்கிட்டு போக முடியாமல் ஏன் இதில் வச்சுட்டு போயிட்டாங்க, வச்சுட்டு தம்பி வந்து எடுத்து விடுவான்னு போயிட்டாங்க. நான் எனக்குள்ளே யோசனை பண்ணினேன், இப்படி ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்களே, போயிட்டு வந்து ஏதோ பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஒரு சின்ன அது தகரப்பெட்டி, அப்போ நான் அந்த பூட்டை மட்டும் திறந்துட்டு உள்ளே எடுத்து பார்த்தா உள்ளே சில திங்ஸ்கள்லாம் இருந்து அது நமக்கு எட்டாத திங்ஸ்கள். உடனே நான் என்ன பண்ணேன், இப்படி கையை வச்சு ஆண்டவரே இதில் எது இருந்தாலும்
அது அது என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. எது இருந்தாலும் ஏன் மேலே இது கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். இது இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. நான் வந்து இந்த பெல்லி ஜூனி அதுலாம் அந்த நாட்கள் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்காது, இப்பவும் இருக்காது. ஆனால் அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யிட்டாங்க, எனக்கு காப்பி அங்கேருந்து வரும். வரும்போது அந்த மகளுடைய கையில் காப்பியை கொடுத்து என்ன செய்யிட்டாங்க, இதை கொண்டு போய் நீ அவனுக்கு கொடுக்கு மணி. அங்கே எனக்கு பேர் வந்து மணி, தேசியலஞ்சலி கூட தெரியும், அங்கே கவுண்ட மரங்கள்லாம் மாற்றி வச்சுருவாங்க. அப்போ மணின்னு சொல்லி வச்சோடனே நீ மணிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாப்பா காப்பியை எடுத்துட்டு நேரே அவங்க அப்பா கடையை தாண்டி வரும். அந்த அப்பா கடையை தாண்டி வரும்போது அந்த அப்பா அங்கே அந்த கடையில் ஒருத்தர் ஒரு ஜாமான் கேட்கும்போது அது வீட்டில் இருந்திருக்கு. உடனே இவர் என்ன செய்தாரு, பாப்பாவை கூப்பிட்டு ஏமா இதில் வச்சுட்டு போ, நீ போய் வீட்டில் போய் இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்போ எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே இது அங்கே போச்சு. போன இடத்துல சின்ன பிள்ளைகளோட விளையாடிட்டு அங்கே நின்றுச்சு. இப்போ அந்த பாப்பா வரல, கடையில் நின்றவங்க போயிட்டாங்க. போய் முடித்த உடனே அப்போ நான் உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து அவர் அடிச்சிட்டாரு, குடிச்சிட்டார். அதை ஏதோ ஒரு ஞாபகத்தில் தனக்கு இருக்கிற மாதிரி குடிச்சிட்டார். குடித்து ஒரே மணி நேரம் தான், ஒரு மணி நேரத்தில் டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டார். அவர் சேஞ்ச் ஆகி அந்த அம்மா என்ன சொல்கிறோ அந்த அம்மா சொல்கிறத மட்டும் கேட்பார், வேறு எதுவுமே கேட்க மாட்டார். உடனே நைட்டு அப்போமே நைட்டு இவர் ஒரு அஞ்சு மணி குடிச்சிருப்பார், ஒரு ஏழு மணி போல் கடைக்கு வந்தார், கடை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டார். உடனே வெளியே போடான்ட்டார், நான் எங்கேயும் போக முடியாது. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்ட நேரத்தில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு சரி வேண்டாம் நீங்கள் வச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிற்பாடு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு கவுண்டர் வீட்டில் போய் வாசலில் படுத்துட்டு கொஞ்சம் அவங்க கொடுக்குற சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அந்த கவுண்டர் வீட்லேயும் ரெண்டு மூணு நாள் அதோட முடிஞ்சு போச்சு. பிறகு யோசனை ஏன்னு இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நேராக வெளியே கிளம்பிட்டேன். வெளியே கிளம்பி அங்கே ஒரு ராத்திரி ஒரு கடலை கம்பெனியில் ஒரு வேலை தருவாங்க, ஒரு ரூபா. அப்போ ஒரு ரூபா காசு கொடுப்பாங்க, நாலுனா பிடிச்சி விடுவாங்க, 75 பைசா தருவாங்க. அங்கே நைட்டு 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் 7 மணிக்கு நான் வெளியே வரேன். நீங்கள் இந்த சம்பவம் நடந்தது எந்த வயசில் உங்களுக்கு? ஒரு 15, 17, 15, 16 அந்த வயசு. ரொம்ப யங் ஸ்டேஜ். ரொம்ப ஸ்டேஜ் அப்போல்லாம் காஞ்சிட்ட போட்டுக்கிற அந்த ஸ்டேஜ் தானே இல்லைங்களேன். அந்த நேரத்துலேயே நமக்கு இவ்வளோ பாடுது. அப்போது அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு காசு இருக்கு. உடனே என்ன பண்ணுவேன், புளியம்பூ இருக்கும் அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரங்கள் இருக்கும், நல்ல பனி விழுந்து எல்லா புளியம் பூவாக விழுந்து கிடக்கும். எல்லாத்தையும் பிறகு ரெண்டு காய்ச்சிட்ட போய் நிறையா நிறச்சி விடுவேன். நேரே கரும்பு தோட்டத்துக்கு போவேன். கடையில் போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு போய் அந்த கரும்பு தோட்டத்தில் போட்டு நல்லா பிடித்து ரெண்டு பெரிய உருண்டை வச்சு விடுவேன். வச்சுக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி முழுவதும் தண்ணியை குடிச்சு குடிச்சு அப்படியே கொஞ்சம் காலங்கள் அப்படி கொஞ்சம் காலங்கள் ஓடிச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் என்ன செஞ்சு மறுபடியும் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் இருந்து இங்கே இந்த செட்டப்மெண்ட்டு எனக்கு சரியில்லை. அதாவது எங்கள் அப்பாவுக்கு நீ எங்கேயாவது நல்லா இருக்கணும், நல்லா பிழைக்கணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்க இடத்துக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு டிசைன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய சொந்த காரியத்தில் தலையிடக்கூடாது. நீ சொல்கிறது செய், இல்லை நீ வந்து இல்லைப்பா இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ போயிரு அந்த மாதிரி. அதாவது அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு இது தான். அவங்க அப்படிலாம் செய்ததுனால தான் இன்றைக்கி எனக்கு இந்த வளர்ச்சி, அன்றைக்கு எனக்கு அது கஷ்டம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது மறுபடியும் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போனேன். தஞ்சாவூரில் போய் ஒரு இடத்துல போய் வியாபாரத்துக்கு நீ என்னை அனுப்பிவிட்டாங்க. அங்கே போனேன். அங்கே போனேன்னா அங்கே என்ன வியாபாரம் கேட்டால் பழைய துணி வியாபாரம், வேஸ்ட்டு துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க தையல் அடித்து கொண்டு போய் சந்தையில் மார்க்கெட்டில் போட்டு போட்டு விற்கணும் இந்த மாதிரி வியாபாரம். அப்போ இந்த மாதிரி வியாபாரத்துக்குள்ளே கொஞ்சம் நாள் இருந்தேன். அது என்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் நான் அவங்ககிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், வேண்டாம் என்னை விட்டுருங்க, என்னால் முடியலன்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில் அவங்களும் விடுற மாதிரி இல்லை. ஒரு நாள் எல்லா பொருளையும் விற்றுட்டு காசெல்லாம் கொண்டு வச்சுட்டு எனக்கு திருச்சிக்கு போகிறப்ப ஒரு கொஞ்சம் ரூபா, ஒரு 8 ரூபா மட்டும் நான் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் என்ன சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லாமலே கிளம்பிட்டேன். சொல்லாமலே கிளம்பி திருச்சி வந்துட்டேன். திருச்சிக்கு ஸ்டேஷனில் வந்து அப்போ 1 ரூபா 10 காசு என்னமோ நினைக்கிறேன் டிக்கெட்டு. அப்போது திருச்சியில் வந்து இறங்கின பிறப்பாடு திருச்சியில் என்ன செய்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ரோடெல்லாம் சுற்றுறேன், சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், அங்கே தங்குறேன் இங்கே தங்குறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசி எடுக்குது. அப்போ என்ன செய்யணும் தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டு இந்த கூலிப்பட்டி சமைப்பாங்க இல்லையா, அப்படி போய் நான் இப்போ நீங்கள் ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்து அந்த சூட்கேஸ் எனக்கு கொடுங்கக்கா 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 கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே கொடுங்கண்ணேன்னு கேட்டு நான் இதை தூக்கி தலையில் வச்சுட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க 5 பைசா 10 பைசா அப்படி கொடுப்பாங்க. இப்படி ஒரு நாள் நான் செய்யும்போது
அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டு ஒருத்தர் எனக்கு 5 காசு கொடுத்தார். கொடுத்த உடனே ஒரு அடி போட்டான் அங்கே நின்னவன், சட்டான்னு ஒரு அடி போட்டால் எனக்கு தலைகளெல்லாம் சுற்றி அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். அவன் சொல்கிறான், நாங்கள் சங்கம் வச்சு நாங்கள் இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், இவர் ஏதோ ரோட்டில் போகிறவர் வந்து பெட்டி தூக்குவானா காசு வாங்குவானா அப்படி சொல்லி என்னை மிரட்டி விட்டான். அதோடு நான் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டேன். விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வேலைக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. உடனே என்ன செஞ்சேன், ஹோட்டல்கள்லாம் போய் வாசலில் நின்று நின்று ஏதாவது எனக்கு பசிக்கிறையா 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 அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க யாரும் எனக்கு பசிக்கு தரலை. அந்த நேரத்திலேயே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒருவேளை நான் நல்லபடியாக இருந்து வந்தால் என்கிட்ட கேட்குற எவனுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேரத்திலேயே அந்த சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி ஒரு யாருக்கு ஏன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இருப்பேன். அப்படி இருக்கும்போது பிறகு கடைசியில் இப்படி ஹோட்டல்லையும் ஒன்றும் கிடைக்காமல் போனதுனால ஹோட்டலில் இலை போடுற இடத்துக்கு போயிடுவேன். போய் அங்கே கிண்டி 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 அதில் எடுக்கிற இட்லி வடை கிடை அப்படியே சாப்பிட்டுட்டே நிற்பேன். அதாவது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையினால இந்த அளவுக்கு அதை பசி வேலைக்கு போகணுங்கிறது அந்த அறிவு என்கிட்ட அந்த வயசில் இல்லை, 15-17 வயசுல இல்லை. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் அந்த சூழ்நிலை சொன்னீங்க, நீங்கள் இந்த அனுபவத்தில் எப்போ நீங்கள் வந்து ஆண்டவரை வந்து எப்போ நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க? சின்ன வயசுலேருந்தே ஒருவேளை உங்களுடைய பிறப்பிலேருந்தே உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்து ஆண்டவருடைய பயபக்தியில் வளர்த்தாங்களா, இல்லைனா நீங்களா ஆண்டவரை எப்போ நீங்கள் பிடிக்க ஆரம்பிங்க? ஆண்டவருடைய பயபக்தியில் வளர்த்ததுனால போகக்கூடிய இடங்கள்லாம் அந்த பயங்கள் இருந்தது. நான் அன்றைக்கேன்னு திருந்தல்ல, ஒரு வாலி வயசு வரும்போது ஒரு சேஞ்ச் இருந்து அப்போ திருச்சியில் கிடப்போம், படுக்கிற இடம்லாம் சினிமா பார்ப்போம் போவோம், அதில் கிடைக்கிற காசை வச்சுட்டு சினிமா தேட்டருக்குள்ளே நுழைஞ்சிருவோம், இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்தது. ஆனால் நான் உருவாகி வந்தது வந்து திடீர்னு உருவாகலை, எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே வளர்த்து வளர்த்து கொண்டு வந்ததுலேருந்து ஒரு கடவுள் பயத்திலேயே நம்ம எந்த இடத்துக்குள்ளே போனாலும் தீமை செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது இப்படிலாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பான், கிளவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால அந்த அனுபவத்துக்குள்ளேயே நான் அதில் கடந்து வந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நான் அதுகளில் எடுத்துகிட்டு போகும்போது கூட சாப்பிட்டுட்டு என் பாட்டு போயிடுவேன், போய் படுத்துருவேன், இப்போ எங்கேயா போய் படுத்துருவேன். ராத்திரி வந்து போலீஸ் வண்டியில் ஏற்றி ஸ்டேஷனில் கொண்டு விட்ருவாங்க, அப்புறம் காலையில் வெளியே விட்ருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு டீ கடையில் போய் ஒரு நாள் போய் ஒரு ஐயா ஒரு டீ கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ டீ கொடுங்கன்னு கேட்கும்போது 2-3 பேர் டீயே வாங்கி தரல, அவங்களாம் செழிப்பாக தான் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு கஷ்டப்பட்டவர் போல் ஒருத்தர் மட்டும் எனக்கு ஒரு டீ வாங்கி தந்தார். அந்த டீயை குடித்தேன். குடிச்சிட்டு அப்பவும் நான் யோசனை பண்ணேன், ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை வேறு யாருக்காவது வந்து நீர் எனக்கு 10 காசு கொடுத்துருந்தால் நான் இந்த உதவியை அவங்களுக்கு செய்வேன்னு சொல்லி அந்த நாட்கள்லேயே தீர்மானம் பண்ணேன். அப்படி தீர்மானம் பண்ணிட்டு அப்படி அந்த மனசில் நினச்சிட்டு நிற்கும்போது தான் அவர் சொன்னார், தம்பி ஒரு வேலை இருக்கு வாரியான்னு கேட்டார். நான் உடனே சரி வாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். என்ன வேலையான்னு கேட்டேன். எரும மாடு மேய்க்கணும்னு சொன்னார். எரும மாடு மேய்க்கணும் திருச்சியில். அப்போ சரி நான் வாடுறேன் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் பைக்கில் கூப்பிட்டு போய். அங்கே ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு மாடு நிறைய மாடுகள் எரு மாடுகள் நிறைய இருக்குது. அப்போ அங்கே கூப்பிட்டுக்கிட்டேன். அங்கே ஒரு வயசான ஒரு பாட்டி, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பாட்டி எனக்கு ஒரு வட்டலில் மோர் ஊற்றி ஊறுகாய் வச்சு ஒரு கஞ்சி தந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அது என்னுடைய லைஃப்பில் அதாவது மறக்கிறது இல்லை எந்த இதுவுமே. அப்போ அவங்க அப்படி கொடுத்து மாடை மேய்க்க சொன்னாங்க, மாடை போய் மேய்ப்பேன். எனக்கு தண்ணியை கண்டால் கொஞ்சம் பயம், அதனால என்ன செய்வேன்னா இந்த மாடு அங்கே மேய்ஞ்சிருக்கிற மாடு சாயங்காலம் ஆனோடனே தண்ணிக்குள்ளே இறங்கிரும், இந்த எரும மாடு பத்தியனால் வெளியே கொண்டு வர முடியல, கொண்டு வர முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஆயிட்டேன். அங்கே பாட்டிகிட்ட சொல்லுவேன், கடைசியில் அவங்க வந்து என்னையே தான் அடிக்கிறதுக்கு வந்தாங்களே தவிர உன்னால் மாடு மேய்க்க கூட தெரியாதாங்கன்னு அப்படி வந்தாங்களே தவிர என்னுடைய நிலவரத்தை அவங்க நான் சின்ன பையன் என்னுடைய நிலவரத்தை அவங்க புரிஞ்சுக்கிடலை. ஒரு நாள் அதே மாதிரி பால் கொண்டு போய் ஊற்ற போன இடத்துல வண்டியை கொண்டு போய் ஒரு டீ கடையில் விட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னால் முடியல அதனால் நான் சைக்கிளையும் கொடுத்துட்டேன் அண்ணாச்சி உங்கள்கிட்ட விட்டுட்டு போச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விட்டுட்டு இன்னொரு ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டேன். மதுரையில் வந்து நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ இறங்கி நாங்கள் நிற்கிற நேரத்தில் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே எல்லாம் அப்படியே போயிட்டுருந்தேன். அப்போ அதுக்குள்ளே பசங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு குரூப்பு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த பையங்களை கூப்பிட்டு அப்போ சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சேர்த்து அவங்க வந்து ஏதோ வேறு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. அப்போ நான் அதை பார்த்துட்டு சரி அவங்க கூப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சி இப்படி போகும்போது பின்னாடி இருந்த ஒரு பையன் எனக்கு கையை காமிச்சு வந்துடாத போயிரு போயிரு போயிருன்னு கையை காமிச்சான். ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி போயிட்டேன். போய் நான் உள்ளே போனவன் அந்த லேடிஸ்லாம் படுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன். அந்த பயத்திலே அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தோன்னே அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் இங்கே எப்படிடா வருவான்னு சொல்லிட்டு ஒரு லத்தியத்துக்கு ஒரு அடி அடித்தான். அந்த 5 வரலும் கிட்டத்தட்ட உலகிட்டு
அந்த அந்த டைமில் அதோடு அதில் கஷ்டப்பட்டு திருப்பி அதிலிருந்து ஏதோ அங்கினாங்கன்னா கொஞ்சம் தர்மம் எடுத்து தர்மம் எடுத்து ஊர் வந்து சேர்ந்தேன். இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு வந்து எங்கள் கடைசி வந்து எப்படி எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்தால் இவங்க அதை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நாள் எங்கள் அப்பா அம்மா கூட நான் இருந்து இருந்து செய்துக்கிட்டே இருக்கிறேன் பிறகும் ஒரு சூழ்நிலை, வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. திருப்பி இங்கேருந்து மெட்ராஸ் போகிறேன். மெட்ராஸில் போய் மெட்ராஸில் ஒரு 31 பேரோடு வேலை செய்கிறேன் அந்த கடையில். காலையில் 7 மணிக்கு போகணும், ராத்திரி 11 மணி 12 மணி ஆகிடும். அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் 20 வயசுக்கு உள்ளதான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது முடியாமல் இருக்கிறோம், அங்கே போய் சாப்பாடு அப்படின்னு அவன் ஒன்று கேட்குறான். சரி கேட்குறோம், ஆனால் சாப்பாடை போட்டுட்டு கூட கொஞ்சம் கேட்டால் தரமாட்டாங்க, எதுவுமே தரமாட்டாங்க. அரை வயிற்றுக்கு தான் இருக்கும். அப்போ நான் அவட்ட கேட்பேன், இந்த சமையல் கட்ட கேட்பேன், ஐயா வயிற்றுக்கு அடிக்காதீங்க ஐயா, நான் வேலை செய்கிறேன், எனக்கு பசிக்குதியான்னு சொன்னால் கொத்தி விடுவேன் கொத்தியும்பார். அதாவது அப்படியே அவன் அந்த பழைய பாசையில். அப்போ இந்த மாதிரி அவர் அது சொன்ன உடனே, அப்போ நான் சொன்ன ஒரு நாள் கோபத்தில் எனக்கு வந்த ஒரு அந்த வேகத்தில், நீ வேணாலும் பாரும், நீ அடுத்தவனை பசி கொடுமை ஆக்குறதுனால பசியினாலே நீ வயிற்று வழியிலே சாவீர்னு சொல்லி ஒரு கோபத்தில் சொல்லிட்டு போயிட்டு ஆதங்கத்தில் சொல்லிட்டு. ஆனால் சொல்லிட்டு போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் எனக்குள்ளே மனம் திரும்பிக்கிட்டேன். ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு, அவங்க பெரியவங்க, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன செஞ்சிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே நான் 60 ரூபா சம்பளத்தில் இருக்கிறேன், அங்கே வேலை 60 ரூபா தான் எனக்கு சம்பளம். அப்போது நான் தீர்மானம் பண்ணுறேன், ஆண்டவரே என் கையில் எனக்கு ஏதோ ஒரு தொழிலை கொடுத்து என் கையில் நீங்கள் 10 பேரை கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக அவங்களுக்கு சோறு போட்டு கொடுக்க மாட்டேன், அவங்கள அள்ளி சாப்பிட சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். நிறைய உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் ஒவ்வொரு தீர்மானமாக தீர்மானம் எங்கெங்கே பண்ணினது தான் அந்த தீர்மானத்தை பண்ணேன். தீர்மானம் பண்ணுமா, அவங்க ரேஷன் அரிசி போடுவாங்க, நான் ரேஷன் அரிசி போடவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்டையும் சரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துட்டீங்க, எப்போ இந்த தொழிலை வந்து உங்கள் அப்பாவோட சேர்ந்து எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ நீங்கள் இந்த இதில் அடித்தளம் போட ஆரம்பிச்சு? ஒரு 22-23 வயசில் நான் மறுபடியும் எங்கள் அப்பாவோட வர்றேன். சரிங்க, அதாவது எந்த வயசில் நீங்கள் வெளியில் போனீங்க? போனது 10 வயசு. 10 வயசில் போய் 23 வயசு, அதாவது 13 வருஷம் அனுபவத்தை வெளியிட்டு நீங்கள் உள்ளே வந்து உங்கள் அப்பாவோட அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஆமாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து இவங்களோட கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து இவங்களோட இருந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுகளை கேட்டுட்டு சில நேரத்தில் நான் அப்படி ஒரு ஐடியா சொல்லுவேன், அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படியே விட்டு அப்படியே வந்துடுவேன். எதுனாலும் எங்கள் அம்மாவோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், எங்கள் அப்பாவோட லிமிட்டை வச்சுக்கிடுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய மனது எனக்கு பிடிக்கும். எப்போதுமே அப்பாவுடைய மனதில் என்ன இருக்கோ அதைத்தான் செய்யணுங்கிற அந்த பிளான் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் அவங்க எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவனை கண்டவங்க கூட சேர சொல்லாத, ஃப்ரெண்ட்ஸ்கள் வைக்க சொல்லாத, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சொல்லாத, அவன் அவனாகவே இருக்கணும், யாருடைய பழக்க வழக்கங்களை வச்சு அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிருக்கும் வாழ்க்கையதாக. அப்போ அந்த நாட்களில் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சொன்ன அந்த ஸ்ட்ரிக்டாக சொன்ன அந்த ஆலோசனை அந்த வேர்ட்ஸை நான் விடுறதில்ல. இன்றைக்கி நான் என்னுடைய கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறதும் அதுதான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் அந்த வாலிபர்களுக்கு சொல்லும்போது அதுதான் சொல்லுவேன். அப்போ அப்பாவுடைய மனது, அப்போ அதிலிருந்து நம்ம போயிடக்கூடாது. எங்கள் அப்பா இந்த ரோட்டில் நீ போனேன்னா உங்கள் கூட படித்தப்போ எங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் சர்ச்சி போகும்போது அந்த ரோட்டில் போகணும்னு சொல்லுவாங்க, உடனே நாங்கள் என்ன செஞ்சுக்கோம், அந்த ரோட்டில் போயிடுவேன். இந்த ரோட்டில் போகவே மாட்டேன், ஏன்னா சொன்ன அவங்க சொல்கிற மாதிரி அங்கே 2 பசங்க நிற்பாங்க, எங்கள் வாடகமாக அப்படி போயிடுவான். அதனால் அதுகளுக்கு கீழ்ப்பிடிச்சு அவங்க என்னென்ன சொல்லி வந்தாங்களோ அதே மாதிரி தொழிலில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், தொழில் சரியாக இருந்தால் செய்யணும், சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடணும், செகண்ட்ஸ்க்கு நீ போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி அவங்க சில அவங்களுடைய அந்த மெத்தட். ஏன்னா அவங்க இருந்த காலங்கள் அப்படி தான் இருந்தாங்க, அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்ட் அங்கே உண்டாக்கியிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அது எல்லாமே லிமிட்டில் இருந்தது. அப்போ லிமிட்டில் ஒரு பேப்பரில் போட்டு பேப்பரில் பேக் பண்ணி அதுக்கு டொயின் நூல் போட்டு அப்படியே கட்டி இந்த இன்னைக்குள்ள அந்த இப்போ ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கிற அதுக்குனுடான அடித்தளம் உங்கள் அப்பாவுடைய ஆலோசனை சொல்லலாம். அப்பாவுடைய ஆலோசனை மட்டும், அது மட்டும்தான், வேற இதில் ஒன்றும் இல்லை. அதாவது தேவ கிருபை, அப்பாவுடைய ஆலோசனை,
அந்த அந்த அதாவது அது வந்து முதல்ல வந்து அப்பாவுடைய ஆலோசனை வந்து எப்போதுமே எல்லாருக்குமே கடினமாக தான் தோன்றும். ஆனால் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அதில் இருக்கணும். அதாவது அவங்களுடைய அன்பு பிதாவுடைய அன்பு ஒன்றுன்னு நான் நினைப்பேன். சில நேரங்களில் சிலர்களை கேட்டவொடனே ஆண்டவர் தந்துடுவார், சில நேரத்தில் தரார், கொஞ்சம் லேட் ஆகும். இது போல் பிதாவுடைய அன்பு இந்த பிதாக்கள் இடத்துல இருக்கும். ஆனால் இவங்களுடைய அந்த இதை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அவங்களுடைய மைண்ட் செட்டப்பில் மாறாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். நம்ம படிச்சிருப்போம், போயிருப்போம், வாங்கியிருப்போம். ஆனால் என்னத்தை படிச்சிருந்தாலும் என்னத்தை போயிருந்தாலும் அப்பாங்கிறது அப்பா, அவங்களுடைய அனுபவங்கள்ங்கிறது தனி. அவங்களுடைய அனுபவங்களில் அது கடந்து வரக்கூடிய அந்த அந்த மனதை செலுத்தி இந்த பிஸ்னஸுக்குள்ளே வர வர ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அது என்னுடைய அறிவுக்குள்ளே அந்த பிஸ்னஸ் வரும். ஏன்னா எங்கள் அப்பாட்டையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சேன். சரி, ஓகே. உங்கள் அப்பாட்டை எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு? ஒரு கிட்டத்தட்ட நினைக்கணும் ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 5 வருஷம் உங்கள் அப்பா கிட்டே வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாங்களே கிண்டி நாங்களே அந்த கிண்டிட்டு சாயங்காலம் ஆனால் 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு போயிடுவோம், வாங்கிட்டு போயிடுவோம், வாங்கிட்டு அந்த 5 ரூபா 10 ரூபா தான். உங்களுக்கு எப்போ திருமணம்? 25th 25. அதாவது நீங்கள் அந்த 13 வருஷம் எல்லாம் போயிட்டு வந்து 2 வருஷம் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் இப்படி திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? உங்கள் அப்பா அம்மா எப்படி அதை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க? அதாவது சூஸ் பண்ணுறதுங்கிறது என்னுடைய மைண்டில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் பண்ணணும் பண்ணணுங்கிற அறிவு இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து பண்ணணும், ஒரு பைசா வாங்காமல் பண்ணணும், ஃப்ரீயாக. அதாவது அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட போய் பெண் எடுக்கணும், அதை நான் செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அப்போது ஒரு அந்த நாட்கள் கிட்டத்தட்ட 80வது வருஷத்தில் ஒரு 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், 50,000 கொடுக்குறேங்கிறவங்கெல்லாம் வர்றாங்க வர்றாங்க. அப்போ 10,000ங்கிறது இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 10 லட்சம் மாதிரின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த 10,000 கூட வேண்டாமே, யார் பிள்ளைகளை வச்சுட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க, என் பிள்ளை கடத்த முடியலேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். அந்த நாட்கள் என்னுடைய மேரேஜ், அதாவது மேரேஜ்னா ஒரு பெரிய விஷயமா எனக்கு இல்லாட்டாலும் அப்போ கேட்டேன். மைண்டுக்குள்ளே அது வந்து ஒரு குறிக்கோளாக இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அப்போ எங்கள் கடையில் ஒன்றும் கிடையவும் செய்யாது. நீங்கள் அவங்க 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் எங்கள் கடையை பார்த்தீங்கன்னா கடையில் ஷோ கேஸ் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது இந்த 10,000 ரூபா கொடுத்தா என்ன சரின்னு அவங்க யோசிப்பாங்க. அது யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் அர்த்தம் இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் இப்படி எதிர்பார்த்ததுனால தெய்வம் அதுக்குரிய ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ அதுக்குரிய ஆளை கொண்டு வந்து எனக்கு கொடுத்ததுனால எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும்போது எனக்கு பக்க பலமாக என்னுடைய மனைவி இருந்ததுனால இன்றைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். அவங்க ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த நிலைமைக்கு நான் வருவனாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா நான் பொதுவாகவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பேன், பெரிய ரொம்ப பிஸ்காலாம் அப்படி செய்யணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இருந்து அவங்க புஷ் பண்ணி அவங்க ஒரு ஒரு பால் எடுக்கிறதுலையோ தேங்காய் திருவுறதுலையோ ஆட்டுறதுலையோ எடுக்கிறதுலையோ சகலமும் அவங்க என்னோடு இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்ததுனால இன்றைக்கியுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய ஒரு காரணம், பெரிய காரணம். அதாவது ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் அப்பா எப்படி உங்களை கைட் பண்ணி எப்படி மோட்டிவேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவியும் உங்களை கைட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா? அப்படியே. அதாவது அப்பா வந்து மோட்டிவேஷன் பண்ணது வந்து அந்த டெவலப்மெண்ட் இல்லை, அவங்க ஒபே த ஆர்டர், எதை சொல்கிறோனோ அதை நீ என்ன செய்யணும் கேட்டு செய்யணும். ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லை, ஏன் நீங்கள் இதை இப்படி செய்கிறீங்க, இது இப்படி நம்ம செய்தா நல்லா இருக்குமே, நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு செஞ்சிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ 100% நம்ம அவங்களுடைய இதை கேட்காவிட்டாலும் கூட ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் அதை நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இருக்குங்கிறது என்னுடைய கண்டிப்பாக ஒரு ஆணுடைய வளர்ச்சி இருக்கணும்னா பேக்ரவுண்டில் ஒரு பெண் இருக்கும், பெண் இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு சாப்பாடுக்கு ஒரு உப்பு போடுற மாதிரி அவங்க இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கணும். இவங்க நான் தான் இங்கே கூடிய இடத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ நம்ம எது சொன்னாலும் அவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாம் போய் ஒன்று செஞ்சுட்டு இருப்போம். இப்போ ஒரு பொருளை வாங்குறோன்னு சொன்னால் இதை வாங்கலாம்னு யோசிக்கிறேன், இப்போ நமக்கு அந்த பொருள் தேவைதானா யோசிங்க, இல்லைப்பா இப்போ விட்டுட்டோன்னா பிற கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ நமக்கு அது அவசியம் மாதிரி தெரியல, கடனில் போய் விழுந்துடாதீங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லுவோம். அப்போ ஒன்றே செஞ்சிடும், அதை பிளாக் பண்ணிடுவோம், வேண்டாம். அப்போ இந்த ரெண்டுமே ஃப்ளெக்சிபிளாக போகும்போது அந்த ரூட்ஸ் வந்து கரெக்டாக கிளியர் ஆச்சு.
அதில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த நாட்கள்லேருந்து, அவங்க மற்ற இந்துலேருந்து வந்தவங்க, அந்த நாட்களில் இருந்தே அவங்க தெய்வத்துக்கு உண்மையாக இருந்தவங்க. ஒரு காணிக்கை கொடுக்கறதுலையோ அந்த ஜபத்துக்கு போகிறதுலையோ அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருந்தாங்க. அப்போ என்னுடைய ஒரு வயசில், நான் ஒரு சின்ன வயசில், எங்கள் அம்மா என்ன செய்வான்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு மாவாட்டுறதுக்கு ஒரு இதை வச்சுட்டு போவாங்க, அதை நான் சுமந்துட்டு போகலாம், என்கிட்ட ஐயா கொண்டு போகன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், எடுக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா கூட தான் சேலையை பிடிச்சிக்கிட்டே போவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பிளெஸ்ஸிங்கில் ஒரு மெயின் அது. அப்போ ஒரு கடையில் கடன் வாங்கி அவங்க திங்ஸ் வாங்கி எல்லாம் செய்துட்டுருக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு என்ன செய்கிறோம், போகிறோம், போனால் சர்ச்சி போகிறோம் ஒரு மந்த் இயர்லி மீட்டிங்க்கு. அப்போ நம்ம போகும்போது அந்த அவங்க அவர் கூப்பிட்டு எங்கள் அம்மா பேரை சொல்லி, ஏய் பொன்மணி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம கூட போகிறேன். கூப்பிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எங்கே போகிறான்னு கேட்குறாருன்னொடனே, அந்த கோயிலுக்கு போகிறையா? கோயிலுக்கா? வாங்கின கடனை ஒன்றால் கொடுக்க முடியல, நீ கோயிலுக்கு வேறு போகணுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் கேட்குறாரு. அப்போ உடனே அதிலேருந்து, இல்லையா நான் அப்புறம் தந்துடுறையான்னு சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம். அப்போ எங்கள் அம்மா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, உருள்றாங்க, எல்லாம் சரி. நான் எங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்குன்னு வைங்கண்ணே. அப்போ அவங்க கதறாங்க அதில் கடந்து, ஆண்டவரே இன்றைக்கு இது ஒரு முடிவு சொல்லாவிட்டானா, இதில் விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி போடுற அந்த சத்தம் எனக்கு இப்பவும் துணிக்கு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார், இனி நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த நாட்களில் கிடைக்கும். ஒன்று, அன்றைக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தை எப்போ கிடைச்சதோ, இது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எப்போ இருக்கும், 75-70 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எங்களை கொண்டு வர்றார். ஆமாம், என்று மாமன் என்று இன்று வரைக்கும் எந்த நிமிஷம் வரைக்கும் அதை கொண்டு வர்றார். அதுபோல் அவங்களுடைய அளவில் அந்த நாட்களில் காணிக்க கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்த அந்த 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 தசம பாகங்கள் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 40 ரூபா வரும். எங்கேருந்து? இலங்கையிலேருந்து. அந்த நாட்களில் 40 ரூபாயில 10 ரூபா எங்கள் பாட்டிக்கு கொடுத்துருவோம், 30 ரூபா தான் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த 30 ரூபாயில 4 ரூபா கொண்டு போய் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சர்ச்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு அங்கே உள்ள ஒரு பிரதர் பிரசவம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, 40 ரூபா வாங்கி 4 ரூபாய் காணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு தாய் இங்கே இருக்கிறாங்க. இந்த சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைந்து தெரியாது அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். இதை என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்குறேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இந்த சந்ததி எப்போதும் அப்பத்துக்கு இறைந்து தெரியாது, எங்கேயுமே அலைந்து தெரிய வைக்கல. இன்னும் எத்தனையோ பேருக்கு அப்பத்தை கொடுக்குற அளவுக்கு வச்சுருந்தாரே தவிர, எத்தனையோ பேர் கடன் கொடுக்க வச்சுருந்தாரே தவிர, இறைந்து தெரிகிற அளவுக்கு அவர் செய்யலை. அப்படி எங்களுடைய பேரண்ட்ஸ்கள் வந்து அந்த அளவுக்கு எங்களை நடத்தி ஜெபம் பண்ணுறதுலையோ மற்ற காரியங்களையோ, சின்ன வயசு நம்ம கொஞ்சம் நாள் தான் எங்கள் அம்மா கூட இருந்தோம், இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் அந்த கடினமான தன்மைக்குள்ளே நடத்தி தப்பான வழிகளுக்குள்ளே போகாத படிக்கு எங்களை ஒரு அழகான ஒரு வழிக்குள்ளே அவங்க உருவாக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வரும்பொழுது, இது என்னுடைய அண்டரில் வரும்பொழுது, நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, எனக்கு ஜீசஸ் லவ்ஸிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் நான் எல்லாத்துகிட்டையும் பேசுகிறதுக்கு எல்லாத்துமே பேச மாட்டேன். ஏசு உன்னை நேசிக்கிறார், இல்லை உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. என்னுடைய பிஸ்னஸ் நான் இப்போ என்னுடைய பேக்கெட்டில் வந்து நான் ஜீசஸ் லவ்ஸ்னு போட்டு வச்சுருப்பேன். இதனால் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. எனக்கு கடக்க இந்து கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க, அந்த வேடை எடுத்துகிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வேடை எடுத்துகிட்டு கொண்டு வாங்கன்னா அது எப்படிங்க வேடை எடுக்க முடியும், எடுக்க முடியாதுங்க. உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு உண்டுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஆள் இல்லைன்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை நேசிப்பார். அதுதான், வேறு மட்டுபடி அதை எடுக்க மாட்டோம். அப்போனா சரக்கு வேண்டாம், ரைட் வேண்டாம். அப்போல்லாம் நான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது இப்போ உங்கள் திருமணத்துக்கு அப்புறம், உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மா அவங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்களுக்குன்னு அந்த பிஸ்னஸ் காரியங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்புல எப்படி உங்களுடைய ப்ரொமோஷனல் ஒர்க்கோ அல்லது உங்களுடைய அந்த பிஸ்னஸில் உள்ள இன்வால்மெண்ட் எப்படி மாற ஆரம்பிச்சு? மேரேஜ் முடிஞ்சு வந்த பிற்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கே என்ன சொல்கிறது, மேரேஜ் பண்ணி எங்கள் அப்பாவோடு தான் இருக்கிறோம்.
அப்பவும் அவங்களுடைய சில தன்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை நாம் வந்து நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணுங்கிற கூடிய அந்த தன்மையிலே தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பேசுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணி முடித்தோடனே ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது விருந்துக்கு கூப்பிடுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த விருந்துக்கு போனால் கூட நீ சாயங்காலம் போயிட்டு காலையில் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அந்த பழைய மாதிரி வாலிப ஸ்டேஜில் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த அதே தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ என்ன, ஏன் அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவனை இப்படி விட்டுட்டா அவன் அப்படி போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய மைண்டு, மனது. ஆனால் நாம் நினைக்கிறது என்னது, விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடியது என்னுடைய மனதாக இருந்தாலும் அப்பா என்ன சொல்கிறாங்களோ கேட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு அதில் மைண்டு மாறல, அல்லது அப்பா என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கூட உங்கள் மைண்டு வந்து, சே பரவாயில்ல அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் மைண்ட் அது இருந்தது, அது வந்தது அதை நான் அவங்கள்ட்டே திருப்பி கேட்க ஆரம்பித்தேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வாரம் எங்கேயாவது போகணும்னு சொன்னால் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே, அப்போ என்ன எங்கள் அம்மாட்ட பேசினேன், ஏம்மா ஒன்று என்னை ஒரு வேலைக்காரனா இந்த கடையில் வைங்க, கடையில் வச்சு எனக்கு மேரேஜ் லீவு ஒரு வாரம் கொடுங்க, ஒரு 10 நாள் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்கள் மேரேஜ் லீவை கொடுக்க கடைக்காரனா நீங்கள் வைக்க வேண்டாம், இல்லை நான் உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் நினைச்சி எனக்கு ஒரு 10 நாள் லீவு கொடுங்க. இந்த ரெண்டுக்குமே வழி இல்லாமல் இருக்கிறேனேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எங்கள் அம்மாவால் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு காலையிலே வந்துடுவேன். அதாவது இந்த முன்னேற்றத்துக்கு அந்த கீழ்ப்புடிதல் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அதை நான் நினைக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு அதை சொல்கிறேன். அந்த நேரங்களில் எனக்கு ஹார்ட்னஸ் தான், எப்படி நம்ம இதை செய்ய முடியும், ஏன் இப்படி போயிட்டு உடனே வரணும், அப்பா கூட நமக்கு விட மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு வேகம் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் என்கிட்ட இருந்தது. பிறகு மறுபடியும் எங்கள் அப்பாட்ட வேலை செய்வோம். வேலை செய்யணும்னா காலையில் வந்து கொஞ்சம் நேரம் வேலை செய்துட்டு மத்தியானம் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். மத்தியானத்துக்கு பிறகு நான் ஒரு சோப் ஒன்று ஏஜென்ட் எடுத்துருந்தேன், ஏன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு வேணுமே. ஏஜெண்ட் எடுத்து அதை சைக்கிளில் கட்டி இந்த ஊர் முழுவதும் சுற்றுவேன். முதல் ஊர் முழுவதும் சுற்றுவேன், எங்கெங்கே கடைகள் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் கடைகளில் போய் 1/2 டஜன் சோப்பு 1/2 டஜன் சோப்பு போட்டு அதில் எட்டனா கிடைக்குதா, 50 பைசா கிடைக்குதா, 1 ரூபா கிடைக்குதா, என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வருவேன். அதில் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் வாழ்க்கையில், அது நினைச்சாலே கண்ணீர் விடக்கூடிய ஒரு நேரங்கள். அப்போ இப்படி நான் ஒரு நேரங்களில் பிஸ்னஸை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ராத்திரி ஒரு 8 மணிக்கு போல நான் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கில் சோப்பெல்லாம் விற்றுட்டு காசை கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு என் மகன் தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டான். அப்போ நான் வந்தோடனே கேட்குறேன், நம்ம தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தூங்கிட்டாலனா, ஆமாம் அவன் தூங்கிட்டான் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், அந்த பேக் எடுத்து அந்த கட்டனில் போட்டுட்டு நான் பாத்ரூமில் குளிக்க போயிட்டேன். இது கிச்சன், இது பாத்ரூம். அப்போ உள்ளே குளிக்க போன உடனே திடீர்னு இவளுடைய சவுண்டு கேட்குது. யார், என்னுடைய மகளுடைய சவுண்டு கேட்குது. எம்மா அம்மா அப்படிங்கிறா. அவன் அதுக்குள்ளே ஏதோ கேட்குறா. கேட்குறதுக்கு இவன் பதில் சொல்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா ஒன்று கூட எனக்கு வாங்கிட்டு தரலம்ப்பா, வாங்கிட்டு வரலம்மா அப்படி சொல்லி அந்த பேக்கை அப்படியே திறந்து கையில் வச்சுட்டு நிற்கிறான். எனக்கு ஒன்று கூட வாங்கிட்டு வரலம்மா, தூங்கின பிள்ளை. நான் கிட்டத்தட்ட 1 ஹவர் பாத்ரூம் விட்டு வெளியே வரல, உள்ளே உட்காந்து அழுது 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 அழுது, தண்ணியை ஊற்ற வேண்டியது அழ வேண்டியது ஊற்ற வேண்டியது அழ வேண்டியது. கடைசியில் கண்ணெல்லாம் ரத்தமாக போய் வெளியே வந்தேன். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், அன்றைக்கி வெயில் ரொம்ப சூடாகிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன். அந்த வாழ்க்கை என்னால் மறக்கவே முடியாது. அப்போது என்ன வயசு உங்கள் பொண்ணுக்கு இருக்கும்? ஒரு 4 வயசு. அப்போ வந்து அந்த உழைப்பு அந்த காரியங்கள் அதுலேயே நீங்கள் அதிக பிரயாசம் எடுத்துட்டீங்க. எடுத்து நம்ம வீட்டுக்கு செய்யணுமே அப்படிங்கிறதுல இருக்கும். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது என்ன செய்வாங்க, விறகு இல்லைன்றவாங்க. விறகு இல்லைன்னொடனே விறகுக்கு எங்கே போகிறது, காசு அப்படியே இல்லை, காசு இல்லை. நேரே போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் இந்த தெருகளே எங்கேயாவது போய் முருங்கைக்கட்டை எங்கேயாவது கிடக்குதான்னு பார்த்து முருங்கைக்கட்டையை வெட்டி 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 கொண்டு வந்து வைப்போம். ஓ சரி சரி. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு காரியங்கள். இப்போது அதே இடத்துல எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அதே இடத்துல நான் முருங்கைக்காய் மரத்தை வெட்டி வெளியே போட்டிருக்கிறேன், வெளியே போட்டுக்கிறேன். இப்பவும் அதாவது ஒரு நாள் விட்டோம் 2 நாள் விட்டோம் நான் அதை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த முருங்கைக்கட்டையும் பார்க்குறேன், அதில் நின்று பார்த்துட்டு போகிறேன். ஒரு நாள் என்னுடைய லைஃப் எப்படி இருந்தது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் நம்ம போகும்போது பழைய விஷயங்களை நாம் மறக்கிறதே இல்லை. இப்போ நாங்கள் காரில் திருச்சி போனால் கூட திருச்சியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவேன். நான் திருச்சியில் எங்கெல்லாம் சுற்றணும் அந்த இடம்லாம் இப்போ மாறிடுச்சுது. ஆனாலும் நின்று, ஆண்டவரே நான் யார், நான் யார், நான் யார், நான் யார், இந்த அளவுக்கு வருவதற்கு நான் யார் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அழுதுட்டு தான் போவேன்.
கோயம்புத்தூர் போவேன். கோயம்புத்தூர் போனேன்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோட்டு போயிருந்தேன். இப்போவும் போவேன் காரில் போய் அங்கே எங்கேயாவது டிரைவர் நிற்க சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு போயிட்டு ஒரு கண்ணீரோடு போயிட்டு கண்ணீரோடு தான் திரும்பி வருவேன். ஏன்னா நான் அந்த நாட்களில் பட்ட இடங்கள் அது பாடுபட்ட இடங்கள். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் பார்த்த இடங்கள் எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் பழைய ஆட்கள் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில்? அந்த 13 வருஷம் கஷ்டப்பட்ட அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு வேலை ஒரு சின்ன வேலை கொடுத்தவங்களோ ஏதோ ஒரு காரியம் செஞ்சவங்களோ யாரையாவது நீங்கள் திரும்ப நீங்கள் சந்தித்த காரியங்கள்? திரும்ப நான் ஒரே ஒரு நபரை மட்டும்தான் சந்தித்தேன். அதுக்கு மேலே எனக்கு சந்திக்கிறதுக்கு அது முடியல. ஒரே ஒரு நபரை அதே கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் சந்தித்தேன். முதல்ல எனக்கு சோறு போட்டவங்க அவங்கள போய் பார்த்து நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதுக்கு பிறகு நிறைய திங்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குற அளவுக்கு அவங்க ஏழைகள் கிடையாது. அதனால் திங்ஸுகள்லாம் அங்கேருந்து கொண்டு போய் கொடுத்து ஒரு நாளில் நான் இப்படி இருந்தேன்லாம் உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்திருந்தேன்லாம் இந்த திண்ணையில் நான் படுத்திருந்தேன்லான்னு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வர வச்சு ஞாபகம் வந்த பிறகு ஒரு நாள் ராத்திரி அவங்க ராத்திரி ஒரு 12 மணி போல் இலையை வெட்டி கொண்டு வந்து எனக்கு சோறு ஒரு இலை வெட்டிட்டு வந்து சோறு கொடுத்தாங்க. இதை கூட நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்களான்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஆமாம் அப்போ நீ மணியா அப்படின்னு கேட்கலாங்க அவங்க. அப்புறம் தான் அவங்க அவங்க உங்கள் பேர் இந்த பழைய பேர் மணி மணின்னு சொன்ன பிறகு அந்த அந்த மாதிரி ஒரு அதாவது என்னுடைய அந்த லைஃப் செட்டில்மெண்ட்டே எல்லாமே மோசமான ஒரு கண்டிஷன் தான். பார்த்தது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலங்கள், கஷ்டப்பட்ட காலங்கள், தேவையில்லான்னு சொன்னால் அந்த நாட்களில் அந்த கேரளாக்காரங்க கிச்சன் வச்சுருப்பாங்க. பசிக்கு இல்லைன்னொடனே நான் என்ன போவேன்னா அவங்க அவங்ககிட்ட போய் சுடுதண்ணி தான் கேட்பேன். போய் சுடுதண்ணி கொடுங்கன்னு அப்படி இப்படி நின்றுட்டு கேட்பேன். அவங்க சுடுதண்ணி அப்படியா மணி போட்டுத்தாரே மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அங்கே சோறு கொதிச்சிக்கிட்டு இருக்குங்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் போவேன். அப்போ போயிட்டு அவங்க போனோடனே அப்போ உடனே நான் கேட்பேன், நீங்கள் சுடுதண்ணிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சோறு வடிக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமாம் வடிக்க போகிறேன், அதை நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னோடனே நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் எனக்கு அந்த தண்ணி கொடுங்க, எங்கள் அம்மா எனக்கு அந்த தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வடிச்ச வடிச்ச தண்ணி அந்த பசி ஆற்றுறதுக்காக இப்படி ஒவ்வொரு 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 செக்ஷன்லேயும் இந்தந்த மாதிரி இப்படி நம்ம ஒரு ஓரளவு பாதைகள் என்ன கடந்து போன பாதைகள் நிறைய நிறைய இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாட்ட மறுபடி 1 வருஷம் 2 வருஷம் நம்ம இதுலேயே இருந்தோம், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே இருந்து வேலை செஞ்சுட்டு அந்த சோப்பு வியாபாரத்தெல்லாம் பண்ணிட்டு போகும்போது திருப்பி இல்லாத முடிச்சுட்டு வந்து பிறகு கொஞ்ச நாள் கழிச்சோடனே அந்த இதனுடைய அன்று என் கையில் வந்தது. நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசிஷன் எடுத்தீங்க? இப்போ ஏன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தோடனே உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம பட்ட பிரயாசம், நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இப்படிலாம் பல விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடி இருக்கும். அப்போ நீங்கள் முதல் உங்கள் கண்ட்ரோலில் மொத்தமாக உங்கள் அப்பா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்க, என்ன விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணது எங்கள் அப்பா எப்படி ரெடி பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும், மாறவே கூடாது. ஏன்னா ஒரு வார்த்தை எனக்கு ஏற்கனவே சொல்லுக்கிறாங்க, ஒரு பொருளை நீ தப்பாக செய்யணும் இல்லைன்னு சொன்னால் நீ சம்பாதிக்கணும் நீ செய்யணும் நினைக்கும் போது இந்த தொழிலை நீ விட்டுறணும், விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடணும், வேலைக்கு போய் நீ எதாவது சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிக்கிடணும். இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இது வந்தால் நீ ஜெனியூனாக செய்யணும், பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது. கொள்கை கொள்கை அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்போ அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அது அது ஒரு ஒரு ஐட்டம் கெட்டு போச்சுன்னா உடனே அள்ளி தூர போட்டுருவேன், அவங்க சொல்கிற மாதிரியே தூர போட்டுருவேன், ரெண்டாவது யூஸுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். அப்போ இப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியே இருந்து வந்து நான் தூக்கி தூர போட்டுருவேன், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ இதனுடைய அடிப்படை வந்து எங்கள் அப்பாவுடைய அந்த திங்கிங் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஒன்று அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுருப்பேன். காட்ஸ் கிரேஸ் நமக்கு அவர் கொடுக்கறது, அந்த மைண்டை எனக்கு ஆண்டவர் செட் பண்ணி தந்தார் அப்போ நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாள் மாற்ற ஆரம்பித்தோம். இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்குறேன் சார், இந்த ஏஜேஜே அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பிளான் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்படி அது உருவாச்சு உங்க அந்த பேர்? அப்போது இப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு ஒரு கவர் செய்யலாம் அப்படிங்கிறது, ஏன்னா பேப்பரில் மடக்கிட்டு இருந்தோம், பாலித்தீன் பேப்பரில் போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு கவர் செய்யலாங்கிற ஒரு பிளானிங் வரும்போது கவர்னால் ஒரு நேம் இருக்கணும். அப்போ இந்த நேமை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி நாங்கள் டிசைன் பண்ணி சிவகாசியில் போய் ஒரு ப்ரெஸ்ஸில் போய் உட்காந்துருந்து ஒரு நாள் முழுவதும் உட்காந்து யோசிக்கிறோம், வர்றோம், எந்த இதை போடலாம், முதலூர் மஸ்கோ தொல்வாணி போட்டுடலாமா இல்லைனா வேறு ஏதாவது பேர் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்ச்சி ஃபாதர் ஒருத்தர் வர்றார், எங்கள் எங்கள் சர்ச்சில் உள்ளவர் வர்றார். அப்போ வந்திருந்து, என்னப்பா காலையிலேருந்து வந்து கிடக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்களே, நீ என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது
அப்போ நான் சொல்கிறேன், இல்லை இதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏ என்ன பேர் வைக்கணும், அல்லேலியா ஜெயம் ஜெயம் போடு போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டார். அல்லேலியா ஜெயம் ஜெயம்னு சொல்லி எப்படி நான் பண்ண முடியும் பிஸ்னஸை? அப்போது கடைசியில் அப்போ அதுக்கு என்னதுன்னு கேட்டால் ஏ ஜே ஜே அப்படின்னா அவங்க அந்த பாஸ்டர் சொன்னாங்க. பாஸ்டர் அவர் அல்லேலியா ஜெயம் ஜெயம்னு சொன்னார். நான் அப்போ ஏ ஜேஜேன்னு சொல்லி போடுங்க, ஷார்ட்டாக அதை ஷார்ட்டாக பண்ணி ஏ ஜேஜேன்னு வச்சுட்டோம். எனக்கு அல்லேலியா ஜெயம் ஜெயம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ கழித்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இது ஆஜி மஸ்கத் அல்வா, அது இது முஸ்லீம் நேமாக இருக்கேன், நீங்கள் முஸ்லீமானு கேட்குறாரு. அப்போ நான் முஸ்லீம் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் ஆஜின்னு எப்படி வச்சிங்க? அப்போ இல்லை, அது ஆஜ் இல்லை, ஏ ஜேஜே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட திருப்பி கேட்குறாரு, ஏ ஜேஜேன்னா அப்போ அது எப்படி, உங்கள் பேர் என்னன்னு என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் ஜெய்சீலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா பேர் ஜோசப்புன்னு சொல்கிறேன். மறுபடி கேட்குறாரு, அப்போ அவங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ எங்கள் தாத்தா ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆபிரகாம் மகன் ஜோசப், ஜோசப் மகன் ஜெய்சீலன், அப்போ ஏ ஜேஜே சரிதானே அப்படின்னு அவர் வந்து சொன்னோன்னா உங்களுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சு? இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர் இல்லை இன்சிலா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்போ என்ன எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் ஜீசஸ் லவ்ஸ்யூங்கிற ஒரு வேடோட தான் எல்லாமே எதை எதை எடுத்துக்கிட்டாலும் கொண்டுட்டு போவேன். இப்படி இப்படி தான் போகணும். இது இப்போ இதனால் பல இடைஞ்சல்கள் வந்தாலும், இடைஞ்செல்லாம் பெரிய இடைஞ்சல்கள் இல்லை, இடைஞ்சல்கள் வந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கேட்குறவங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவேன். சொல்லிக்கிறேன். அது மூலமாக உங்களுக்கு ஒரு அது மூலமாக ஒரு சுவிசேஷம். இப்போ இதே இது ஃபாரின் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல கூட இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி போட்டு விட்டீங்க? எனக்கு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது. அப்போ அந்த அம்மா எழுதியிருந்தாங்க, இந்த நாட்டில் வந்து தெய்வத்தை ஆராதிக்கவே கூடாது, இயேசுங்கிற வார்த்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு முறை நான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகும்போது ஏஜேஜே மஸ்கத்துள்ள அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருந்தது. அது இருந்தது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அவங்க இந்த லோக்கலில் உள்ளவங்க. ஆனால் அதில் ஜீசஸ் லவ்ஸ்னு ஒரு வேர்டு இருந்தது. அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த வேர்டு போகக்கூடாது, ஆனால் அந்த வேர்டு அந்த நாட்டுக்குள்ளே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்கள் மூலமாக வந்திருக்கு. அது வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு தாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த லோக்கலில் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க ஆரம்பத்தில், இது வந்து எப்படி நீங்கள் ஏற்றுமதிக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நீங்களாக ஸ்டெப் எடுத்தீங்களா, இல்லைனா அநேகர் வாலண்டியராக அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களா? இல்லை, எங்ககிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் பிஸ்னஸே பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வாலண்டியராக எங்கேயும் போய் வேணும், ஒரு ஒரு ஆரம்ப காலத்தில் போய் நாம் போய் கடைகளில் போய் கேட்போம், விசாரிப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு காலத்தில் இங்கேருந்து நான் ஒரு 2 10 கிலோ அல்வா எடுப்பேன். இங்கேருந்து ட்ரக்கர் சாத்தாங்குளம் வரைக்கும் போகும், திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி, தூத்துக்குடி போய் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து ஒரு பெட்டியை தோளில் வச்சுருப்பேன், ஒரு பெட்டியை கையில் வச்சுருப்பேன், ஃபுல்லாக சுற்றுவேன். அந்த 10 கிலோ அல்வா விற்கிறதுக்கு தோளில் வச்சுக்கிட்டே சுற்றுவேன், சுற்றி 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 ஒரு காலங்களில் அந்த தொழிலை பண்ணணும். ஆனால் ஜெனியனாக பண்ணணும். ஆனால் அதுக்கு பிறகு போக போகக்கூடிய காலங்களில் அவங்க அவங்களா யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதாவது அவங்க வந்து இங்கே வாலண்டியர் அவங்கள்ட்ட வாங்கிட்டு போ வாங்கிட்டோம் இங்கே வாங்கிட்டும் போவாங்க. இப்போ மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைப்போம், ஆனால் பேமெண்ட்டு தான், பேமெண்ட் இல்லாமல் அனுப்ப மாட்டோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்ன சார், இப்போ அல்வாக்கும் மஸ்கத் அல்வாக்கும் என்ன வித்தியாசம்? டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்வான்னு சொல்லக்கூடிய வந்து டால்டா நெய், இதை வச்சு தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இதுதான் அல்வா. அது நம்ம ஊருக்கு தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யக்கூடியது மஸ்கோத்துன்னு ஒரு நேம் சிலோனில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. அப்போ இலங்கையில் அது தேங்காய் பால் ஊற்றுறனால மஸ்கோத், இங்கே நம்ம ஆயில் டாலில் ஊற்றுறனால அல்வா. இப்போ இங்கே ஒரு மஸ்கோத்துன்னா தெரியாது, அப்போ அதனால் நினச்சிடும் மஸ்கோத் அல்வாங்கிற ஒரு நேமை அதை அதில் கிரியேட் பண்ணி தேங்காய் பாலில் ரெடி பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஆயில் சேர்க்கறது இல்லை, எதுலேயுமே ஆயில் சேர்க்க மாட்டோம். ஆயில் இல்லாமல் அந்த தேங்காய் பால் எடுத்து அதிலேயே ஆட் பண்ணி அதிலிருந்து ஆயில் ரிலீஸ் ஆகி எடுப்போம், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், கலர் சேர்க்க மாட்டோம். மேக்சிமம் எவ்வளவு ஒரிஜினாலிட்டியாக செய்ய முடியுமோ, முடியாததை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, முடியாததை கட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஜெனியூனாக இருக்கணுமோ அவ்வளோ ஜெனியூனாக கடவுளுக்கு பயந்து செய்கிறோம். ரெண்டாவது தான தர்மங்கள், யார் யாருக்கு கஷ்டப்பட்டவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இந்த மனநிலை என்கிட்ட இருந்தாலே
எனக்கு அவர் ஆண்டவர் ரிட்டன் தர்றது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த தன்மை இல்லை. பணங்கள் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனால் அதை கொடுக்கக்கூடிய மனநிலைமைகள் இல்லை. ஆனால் அந்த மனநிலை, அதாவது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் நிறைய பேரோட சுவிசேஷம் பேசும்போது அதை கேட்பேன், கடன் கொடுத்தேன், அங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், வட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, கடவுளுக்கு உங்களால் கடன் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் நான் சாதாரணமாக பேசும்போது பேசியிருக்கிறேன். அப்போ ஏழைகளுக்கு இறங்கிட்டாலே அவன் கடவுளுக்கு, அவர் எத்தனை பர்சன்ட் வட்டி தர்றாருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதனால் அந்த ஏழைகளுக்கு இறங்குறது, கஷ்டப்பட்டவங்களுக்கு இறங்குறது, யார் யார் சோர்ந்து இருக்காங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு 10-20 பாட்டி மாதிரி இருப்பாங்க, இங்கே எண்ணி வச்சுக்கிடுங்களேன், அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் அவங்க அவங்கள பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாதம் ஆனோடனே 1-ஆம் தேதி வந்து வரும், கொஞ்சம் ₹ வாங்கிக்கிடுங்க, கடையில் ₹ வாங்கிக்கிடுங்க, அவங்களுக்கு எதாவது ஹார்லிக்ஸ் வேணால் கொடு, கேக் வேணால் கொடு, எது கேட்குறாங்களோ கொடுத்து விட்ரு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க யாரும் பணம் அனுப்புறது. அப்போ இப்படி கொஞ்சம் பாட்டிமார்களெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு, அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவங்களால என்னால் முடிஞ்சது, என்னுடைய அறிவுக்கு வரும் பொழுது அந்த நன்மையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அது தெய்வம் கொடுக்குற கிருபை தான், என்னுடைய இதுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு இருந்தாலும் செய்யக்கூடாதவங்களும் இருக்கிறாங்க, செய்யும் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் தெரியாமல் செய்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்போ இதுகளை நம்ம சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன தான தர்மம் பண்ணிவிட்டு அவங்க அதை சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. நான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களும் அதை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருக்குது கண்டிப்பாக. அந்த எதிர்பார்ப்பு தான். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பையனில் ஆர்சியிலேருந்து ஒரு சின்ன புக் ஒன்று பார்த்தேன், ஆர்சி இதில் சர்ச்சில் போட்ட புக்கு, என்னுடைய ஒருத்தல்கள்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். என்னுடைய ஒருத்தல்கள்னு, அது என்னுடைய தீர்மானம்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னுடைய ஒருத்தல்கள்னு சொல்லி அதில் போட்டு, அதில் அவர் போட்டுக்கிறாரு, அவர் ஒருத்தர் வந்து கடைக்கு டீ குடிக்க போகிறாரு, அவர் டீ வாங்குறாரு, ஒருத்தர் வந்து டீ கேட்குறாரு, இந்த டீயை விட்டு கொடுத்துட்றாரு, இன்னொரு டீ போடுப்பான்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட மணி இருக்குது, ஆனால் அவர் இன்னொரு டீ போட சொல்லலை. அவர் உடனே என்ன செய்தார், இந்த டீக்கு காசை கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அவர் போயிட்டார். அப்போ இதிலிருந்து நான் என்ன விளங்கிக்கிட்டேன்னா, இப்போ நான் சொல்லணும், நான் பொறுத்து முன்னாடி உள்ளேன்னு, என்ன விளங்கிக்கிட்டேன்னு சொன்னால், இருந்து கொடுக்கறது வேறு, ஆனால் அதே நேரத்தில் தன்னை ஒருத்தல் பண்ணி கொடுக்கறது வேறு. நான் இப்போ சாப்பிட போகிறேன், இன்னொருத்தர் இட்லி கேட்குறாங்க, நான் அந்த இட்லியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டேன்னா, அது என்னுடைய ரத்தத்தினுடைய வேற என்னுடைய ரத்தத்தில் உள்ளது, நான் சாப்பிடக்கூடியதை நான் இன்னொருவருக்கு இலவசமாக கொடுத்துட்டேன். அப்போ இதுக்கு யார் பிரதிபலன் கொடுக்கறது? அது தெய்வம் தானே அதை பார்ப்பாரு. அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டங்கள் வரும்பொழுது இப்படிலாம் ஒரு நன்மைகளை செய்யணும். எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் அப்படி தான், ஒரு கஷ்டப்பட்டு மேரேஜ் போகணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ உங்களுடைய ஃபைனல், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினோம், இப்போ இவ்வளோ உங்கள் சூழ்நிலைகள் நிறைய காரியங்களையும் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் அதிகமாக ஜெபிப்பதற்கு, அதிகமாக வேதம் வாசிக்கிறதுக்கு நீங்கள் எப்படிலாம் இந்த டைம், இந்த பிஸி ஷெட்யூலில் எப்படிலாம் நீங்கள் நேரம் ஒதுக்கிக்கிறீங்க இந்த அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும்? ஆனால் இப்போ நீ வேத வாசிப்பு அப்படிங்கிறது இல்லை, ஜபங்கிறது எங்களுடைய அந்த டைமிங் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நைட்டு ஒரு மார்னிங் ப்ரைசிங்கன்னா, மார்னிங் ப்ரைசிங் நைட் 10:00 ப்ரேயர்னா 10:00 அது ஒரு லைனில் போயிடும். இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம், அது இந்த சூழ்நிலை நிமித்தம் வேத வாசிப்பு இருக்கும், அந்த தியானம் இருக்கும், சுவிசேஷத்துடைய தன்மையில் கொஞ்சம் இருக்கும், ஆனால் 100% இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மத்தியில் இதையும் இதெல்லாம் செய்யலாம், அப்படி செய்வோம். கொஞ்சம் டைம் கிடைக்குதா கொஞ்சம் நேரம் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், கொஞ்சம் டைம் கிடைக்குதா கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் டைம் கிடைக்குதா இன்னும் கொஞ்சம் எதையாவது புக்ஸை படிக்கலாமான்னு சொல்லி படிப்போம். இந்த அனுபவமும் இதுக்குள்ளே போயிட்டு அதை நம்ம வந்து நான் 100% நம்ம அதுக்குள்ளே இருக்கிறேங்கிறது வந்து அது சொல்கிறதுக்கு இல்லை, இருக்கிறேன், ஆனால் எல்லா அளவும் ஓரளவு நான் இது பண்ணி கொண்டு வர்றேன். அதாவது உண்மையான நிலவரம் அதுன்னு வைங்களேன், சும்மா சொல்கிறா இருந்தால் நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லை. எதை எதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போயிடுறோம், படிக்கிற நேரத்தில் படிச்சிடுறோம். இந்த விஷயங்களை அதை வந்து ரெகுலராக ஆண்டவருக்குள்ளே திடமானதாய் அந்த ஃபுல் ஃபீல்டில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் கரெக்டாக போயிட்டு. இப்போ ஃபைனலாக ஒரு காரியம் மட்டும் நான் கேட்குறேன், இன்னைக்குள்ள இளைஞர்கள், வாலிபர்கள், இல்லைன்னா பிஸ்னஸில் நிறைய போராடி தோந்து போனவங்க அநேக பேர் இதை கேட்டுட்ருக்குறாங்க.
ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்கள் தகப்பனார் உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க, அதை அழகாக நீங்கள் சொன்னீங்க, அதையும் கொஞ்சம் திரும்பி சொல்லி ஃபைனலாக இந்த கேட்டுட்ருக்கிற அந்த பெனியல் டிவி நேயர்களுக்கு உங்களை மாதிரி ஒரு விஐபியாக கத்தர் உயர்த்தணும், கத்தருடைய கரத்தில் அடங்கியிருந்து உயர்த்தப்படணும்னா எந்த மாதிரியான தெய்வ பயம், உழைப்பு, இது எல்லாமே ஒரு கொஞ்ச நேரத்தில் எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செயல்படுத்துனீங்கிறத நம்முடைய கேட்டிருக்கிற வாலிபர்களுக்கு நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நாம் முதலாவது உணர வேண்டியது இந்த உலகம் நிரந்தரம் இல்லைங்கிறது எல்லா மனுஷர்களுமே தெரிந்து விடணும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி மறையக்கூடியது. இந்த வாழ்க்கையில் நம்ம இருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு இடமும் ஒன்று தெய்வம். தெய்வத்துக்கு நாம் கட்டுப்பட்டு வரோம்னு சொன்னால் ஒன்று தாய் தோப்பனுக்கு அவன் கட்டுப்பட்டு வரணும். தாய் தோப்பனுடைய சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா அவன் நிச்சயமாக தெய்வத்துக்கு கட்டுப்பட்டுருவான். இப்போ சில இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது செல்லு அது இதுன்னு சொல்லி இப்போ தாய் தோப்புனையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டே நீ அதை போட்டுடா ஜபத்துக்கு வாடானா அவன் வரமாட்டான், வரமாட்டேங்கிறான். காரணம்னா இதை விட அது அவனை ஆட்கொள்ளுது. அப்போ இவன் தாய் தோப்புடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இவனுக்கு இருந்துட்டாலே அவன் அதுகளெல்லாம் நோக்க மாட்டான். தாய் தோப்புடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான், ஜபத்துக்கு போனால் ஜபத்துக்கு போவான். அதே மாதிரி ஒரு காலத்தில் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறாங்கங்கிற அந்த அனுபவத்தை இப்போ இருக்கிறவங்க மறந்து திடீர்னு முன்னேறிடணும். திடீர்னு எப்படியாவது நமக்கு ஒரு கார் வாங்கணும், என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், என் ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டான், இல்லை என் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டான், நானும் வீடு கட்டணும், அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், இது வந்து ஒரு வேறு ஒரு தாட்ஸ். இந்த தாட்ஸில் அவங்க முன்னேற ஜெயிக்க முடியாது. அவன் வாங்கியிருக்கிறான்னா அவன் அப்போ அவன் அவனுடைய இது நல்ல நல்ல டைப்பில், அவங்க அப்பா நல்ல வசதியாக இருந்தார் சொன்னால் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி யார் இருந்தா, அதுக்கு பின்னாடி யார் இருந்தா, அப்போ யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க. அப்போது நான் ஒரு 60 வருஷம் கழித்து ஒருவர் இந்த கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ நமக்கு 20 வயசு தான் ஆச்சு, 40 இயர்ஸ் அவர் ஃப்ரெண்டில் போயிட்டார். அப்போ இந்த 20 வருஷத்துலேருந்து நம்ம என்ன பிளான் பண்ணி போனோன்னா அவரை மாதிரி நம்ம தொடலாம், அவர் என்னெல்லாம் தொட்டிருப்பார், அவர் எதுலெல்லாம் இழந்திருப்பார், எத்தனை நாள் பட்னியாக இருந்திருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எந்த இடத்துலலாம் படுத்திருப்பாருங்கிறதெல்லாம் இவன் திங்க் பண்ணி வந்தானா. அப்போ அந்த அனுபவம் நமக்கு இல்லாட்டாலும் கூட இந்த குறைவுகளை இங்கேருந்து அவன் ஏறி போனானா அவன் நிச்சயமாக டாப் லெவலுக்கு போகலாம். ஒன்று தெய்வம், ரெண்டாவது பேரண்ட்ஸ். இப்போ நிறைய வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க, என்ன கார் வச்சுருக்கிறாங்க, என்ன வீடு வச்சுருக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை அது அவங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. சில பேர் சொல்கிறது போல் எங்கள் அப்பா எங்களுக்கு அங்கே அதை கட்டி வச்சுருக்காரு கார் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் கிடையாது. அப்பாவுடைய மனதிலிருந்து எப்போது ஒரு பிள்ளை தவறுவானோ டோட்டல் அவனுடைய எல்லாமே அவுட் ஆகிடுவான், அதில் சந்தேகமே கிடையாது. அதாவது அப்பாவுடைய அந்த மனதில் இருக்கணும். அதாவது என் பிள்ளை கடினமாக நடத்துகிறேன்னு சொன்னாலும் கூட அது என் பிள்ளை, என் பிள்ளை எவனும் கை வச்சிடக்கூடாது, என் பிள்ளையை நான் உருவாக்கணும், நான் வச்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இவன் காப்பாற்றணும் இருக்கக்கூடிய வேகத்தில் தான் அப்பாவில் டென்ஷனாகவோ கடினமாகவோ பேசி ஒழுங்காயிருன்னு சொல்கிறேன். அப்போ இவன் இந்த அப்பாவுடைய மனதை நிறைவேற்றிட்டான்னா நிச்சயமாக என் ஃபீல்டில் ஜெயித்துருவான். இப்போ எங்கள் அப்பாவுடைய பிளான் ஒன்று இருந்தது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் எங்கள் அப்பாவுடைய பிளானை மறக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த அதாவது முதல்ல அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆரம்பம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அதை கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ். அம்மாவையோ அப்பாவையோ இவங்க எப்போ அதாவது மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க, ஆனால் நாம் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, அது சுகத்தில் இருக்கலாம், ஆரோக்கியத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், பொருளில் இருக்கலாம், எல்லாத்துலையும் உன் வாழ்நாள் நீடிக்கணும்னு சொன்னால் உன் தாய் இந்த அப்பனையும் கனம் பண்ணி பழக, கணம் பண்ணி பழகுன்னா இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா அவன் கொஞ்சம் படிச்சுட்டான், படித்து முடிச்சோன்னே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். உண்மைதான், நீ படித்தது அப்பாவுக்கு தெரியாதது உண்மைதான், ஆனால் அப்பாவுடைய நாலேஜ் வேறு, அப்பாவுடைய நடத்துறது வேறு, அதுக்கு நீ கொஞ்சம் செவி கொடு நீ தேறிடலாம் அப்படி சொன்னான். அதுக்கு செவி கொடுத்தா இவன் அங்கே போய் அந்த ஆபத்தில் மாட்ட மாட்டான் அங்கே தப்பிச்சு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிடுவான். அது அந்த அது அது அந்த பிதாவுடைய மனதிற்கு அது ஒருவேளை அவங்க அப்பா எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறாள், தண்ணி அடித்தாலும் சரி வெண்ணி அடித்தாலும் சரி, ஆனால் நீ அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணப்பார், அவங்ககிட்ட அந்த மைண்டு இருக்கும். அப்போ அந்த முதியோர்களை நம்ம ஃபாலோ பண்ணி முதியோர்களை கனம் பண்ணும்போது பிளஸ்ஸிங் நமக்கு வரும். ஆமாம், இவங்க முதியோர்களை கனம் பண்ணாமல் இவங்க பெரிய டேலண்ட் உள்ளவங்களை இவங்களை நினைக்கும் போது இவங்க வேகமாக சறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்க சறுக்க விடாமல் பாதுகாத்து விடுவாங்க, இவங்க சறுக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ நேரமும் உங்களுடைய ஒரு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாகவே இதை பார்த்துட்ருக்கிற பெனியல் டிவி நேயர்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய ஒரு டீச்சிங் லெசனாக இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய சாட்சி நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம் சார், இந்த இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்கள் பெனியல் டிவிக்கு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, இவ்வளவு மணி நேரமும் ஒரு அற்புதமான பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சாட்சியின் அனுபவம், உயர்ந்த ஒரு மகிமையின் அபிஷேகத்தை கத்தர் அருமையான சகோதர ஜெய்சீலன் அவர்களுக்கு கொடுத்து ஒரு விஐபி ஆய் உலகமே திரும்பி பார்க்கத்தக்கதாய் அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அந்த சாட்சியை நாம் கேட்டோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்களும் ஒரு விஐபி ஆய் கத்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு கேட்ட சாட்சியின் அடிப்படையிலே அந்த சாட்சியின் அனுபவத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஒரு விஐபி ஆய் மாற்றுவது அதி நிச்சயம். இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.